எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் இங்கே இருக்க லோக்கல் ட்ரெயினில் தாராவியிலேருந்து தானேக்கு நான் வந்து ட்ரெயினில் போயிட்டு வரத ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இடம் என்னென்னா, தாராவியில் ஹோல்சேல் எல்லாமே தயாரிக்கிறது, லெதர் ஐட்டமாக இருக்கலாம், ஹேண்ட்பேகு, அதுக்கப்புறம் நிறைய ட்ராக் பேண்ட்டு, பனியன் அந்த மாதிரி கிளாத்து, அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே ஹோல்சேலில் கிடைக்கும். மொத்தமாக வாங்கினா ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து நம்ம இங்கே வாங்கலாம். சிங்கிள் பீஸ் அவ்வளோவா வாங்க முடியாது, ஆனால் மொத்தமாக வாங்கினா நமக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் இங்கே கிடைக்கலாம். வேணுங்கிறவங்க இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த சைடு தாராவியில். இப்போ வந்து நாங்கள் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. எங்கள் வீட்டிலருந்தே கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருந்து, ஸோ நாங்கள் என்னென்னா இங்கேருந்தே சயின்ஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் நடந்தே போயிட்டோம். அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாமே வீடியோ எப்படி போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டேஷனுக்குள்ளே பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஷன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, கண்டிப்பாக நம்ம வந்து டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். ஸோ எனக்கும் என் வீட்டுக்காரங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்னோக்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கலை. ஸோ எங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் டிக்கெட். வர்றதுக்கு போகிறதுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து வந்து நம்ம டிக்கெட் வாங்கிடணும். மொத்தம் 20 ₹20, ரெண்டு பேருக்கு சேர்த்து 40 ரூபா. வர்றதுக்கு போகிறதுக்கு சேர்த்து எடுத்துடலாம். ஒரு நாளுக்கு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டிக்கெட் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்திருக்க மோச்சில் ட்ரெயின் வரல, ஸோ கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ட்ரெயின் போனதுக்கப்புறம் அடுத்த ட்ரெயினில் தான் ஏறினோம். ஸோ அடுத்த ட்ரெயினுமே வந்து எங்களுக்கு ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம், ஒரு ட்ரெயின் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெயின் தான் ஏறணும். ஸோ என்னால் அவ்வளோவா ட்ரெயினில் வீடியோ வந்து போட முடியல. அண்ணா எங்கம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சொல்லு, எங்கே இருக்க? நாங்கள் வந்து இப்போ தானாக வந்துட்டோம். தானாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஓரளவு பஸ் ஸ்டாண்ட் பற்றி உங்களுக்கு தெரியுது, பார்த்தாலே எல்லாருமே லைனில் தான் இருக்காங்க. வெளியே கண்ட்ராக்டர் வந்து நம்மகிட்ட பைசா வாங்கியிருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம லைனில் தான் உள்ளே போகிறோம். ரொம்பவே நீட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம முண்டி அடித்து அப்படி கூட்டமாக ஏறாமல் ஒவ்வொருத்தர் வரிசை வரிசையாக ஏறுற மாதிரி தான் இருந்துச்சு. பஸ்ஸுமே ரொம்ப நீட்டாகவே எல்லாருமே இருக்கிற மாதிரி அப்படி தான் எல்லாமே இருந்துச்சு. இதுதான் தானாக நம்ம சொல்லலாம். மக்கள் வந்து அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நல்லாவே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் பஸ்லேயுமே இது வந்து அதிகமாக நான் பஸ்லேயும் போனதில்லைங்க, ஒரு இதுவே ஒரு 3 times அப்படியே இருக்கலாம். இது ஒரு 3வது டைம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம் பஸ்ஸில் போகிறதுமே. எனக்கு வந்து தானாக பார்க்க மோஸ்ட்லி எப்படி தோணுச்சுன்னா, தாராவி மாதிரி ரொம்ப கூட்டம் இல்லை, ஆனால் மீடியமாக ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு அப்படின்னு. தாராவி வந்து எப்போவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு ஃபுல்லாமே மக்கள் எப்போவுமே போயிட்டே தான் இருப்பாங்க. எத்தனை மணி வரலாம் நம்ம பார்க்கலாம் அப்படி தான் இருக்கும் தாராவி. தானாக அப்படி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டோட பழைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஸோ ஆர்னா வந்து என்னென்னா விளாடவே ஆரம்பிச்சிட்டான், ஏன்னா அவனால் ரொம்ப நேரம் இருக்க முடியலை சும்மா ஒரு இடத்துல. ஸோ அவன் விளாட ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஆஃபீஸ்க்குள்ளே போனாங்க. இதில் வந்து எப்படின்னா, ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் வந்து மட்டும் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க போயிட்டு வந்தாங்க, இதான் இவங்களோட ஆஃபீஸில் வெளியே இருந்து. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு, தானா ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ தான் நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின் மும்பையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ஓரளவு நின்றுட்டுருக்க ட்ரெயினில் தான் நாங்கள் ஏறியிருக்கோம். கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் இது வந்து நின்றுச்சு, மீதி எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி அப்படி போனோம். நான் வந்து ரொம்ப அதிகமாக ட்ரெயினில் வந்ததே இல்லை. ஸோ இதோட 5 வருஷம் எனக்கு மேரேஜ் ஆகுது, ஆனால் நான் ஒரு 3 வாட்டி தான் வந்திருப்பேன். ஸோ ரொம்ப அதிகமாக வரமாட்டேன் ஏன்னா ட்ரெயினில். சரி இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கட்டும், நம்ம வீடியோ போடுறது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ட்ரெயினில் வேணும்ட்டே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன், ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. உண்மையிலே என்னோடய ட்ரெயின் ஜர்னி ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து சயின்ஸ் ஸ்டேஷனில் இப்போ சேர்ந்தாச்சு. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் நான் உங்கள் மும்பை தமிழச்சி. தேங்க்யூ.